இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா புது ப்ரோமோ வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு தெல்ல தெளிவாகவே தெரியுது, நம்ம முன்னாடியே எதிர்பார்த்த மாதிரி பாக்யா வந்து மாம் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டெல்லாம் ஜெயிக்க போகிறாங்க. இந்த குடும்பமே அப்படியே வந்து ஷாக் ஆக போகுது. நன்னாடா சொல்கிறீங்க, பாக்யாவுக்குள்ளே இவ்வளோ திறமையா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட, அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு பல திறமைகளை உள்ளார வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோவும் இருந்தும் கடைசியில் வந்து வீட்டில் வந்து அடிமையாக ஒரு பெண் வாழ்ந்துட்டுருக்கா, இது காரணம் என்ன அப்படின்னா நிறைய கேள்விகள் இருந்தாலும் எத்தனை காரணம் இருந்தாலும் சரி அதில் பாக்கியாவும் ஒரு காரணங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு ஒவ்வொரு தடவையுமே இந்த வீட்டில் யாருக்கிட்டே எதிர்த்தும் பேசாமல், அதுவும் அந்த கால் அடிபட்ட போதெல்லாம் அவ்வளோ தூரம் மோசமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ கூட வந்து யாருக்கிட்டையும் வந்து எதிர்த்து பேசாமல் எழில்கிட்டையும் ஜெனிக்கிட்டையும் கோவப்பட்டு இருந்தாங்க. இதில் இன்னொரு கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் நமக்கு வந்தபடி பார்த்தீங்கன்னா சுகன்யா காத்திக்கமாக சொல்லியிருந்தாங்க. சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா அந்த கதை பிட்ஸ் அண்ட் பீசஸில் போயிட்டுருக்கு, திடீர்னு ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கதை லைன் ஸ்டோரி லைன் வரும், அந்த அதை வச்சு ஒரு ரெண்டு நாள் ஓடும். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜெனியும் இவரும் செடியனும் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு வாரம் ஓடினாங்க. அப்புறம் வந்து இப்போ பாக்யாவுக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னாங்க, நடுவில் போய் அந்த சாப்பாடு கொடுத்துறதுக்கு போனாங்க, இப்போ கால் வழியோடய டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, ஸ்டேஜ்லேயே டான்ஸு வலிக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னா வந்து கால் வழி பெருசாகவும் நாங்கள்ல அப்போ அதை வச்சு ஏதாச்சும் நடக்க போதும் நம்ம நினச்சோம், ஆனால் அது நடக்கவே இல்லை. சாரி பிரச்சனை அதே மாதிரி தான், சாரியை வச்சு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா சாரியை கட்டிட்டு கூட வரல, அதை மறந்துடுறாங்க. அப்பப்போ சும்மா தோன்றது அன்னைக்கு ஏதோ ஒரு வேற கதையை வேறு ஒரு சிறுகதையிலேருந்து ஒரு கதையை எடுத்து இங்கே கதையை கொண்டு கொடுத்து இது இப்போதைக்கு நல்லாயிருக்கும் அதை வச்சுங்க, அதை வச்சு கண்டினியூஷனாக வரும்னு எதிர்பார்க்காதீங்க, இது சும்மா இப்போதைக்கு போர் அடிக்கிறதுக்கு வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை போகிறது பார்க்குறவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். பாக்கியாக நடந்துக்கிறதுமே வந்து நிறைய பேருக்கு ஒத்து வராமல் போகுது. எப்பெல்லாம் ஹீரோயின் மேலேயும் ஹீரோ மேலேயும் நமக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிக்கலையோ அப்போல்லாம் வந்து கதையை சொல்ல வேண்டிய விதத்தில் கரெக்டாக சொல்லலையோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ரொம்ப ஒரு நெகட்டிவான புரோட்டகனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போகல, ஒரு மோசமான ஆளை வந்து ஹீரோவாலாம் கொண்டு போகல, ரொம்ப பாவப்பட வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளை தான் நீங்கள் ஹீரோவாக ஹீரோயினாக வைக்கிறீங்க. அவங்க மேலே பாவமே வரல, பரிதாபம் வரல, கால் வலிச்சா வலிச்சுட்டு போகுதுன்னு தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா கதையை எழுதுறதுலையும் கதையை எடுக்கிறதுலையும் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி தான் அந்த கதை போகிற மாதிரி எங்களுக்கு தோணுது, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.